तुम्हारा परमेश्वर यह कहता है मेरी प्रजा को शांति दो शांति यरूशलेम से शांति की बातें कहो और उससे पुकार कर कहो कि तेरा कठिन सेवा पूरी हुई है तेरे अधर्म का दंड अंगीकार किया गया है यवा के हाथ से तू अपने सब पापों का दूना दंड पा चुका है चुका, यहाँ पर आयशा का किताब में 39 चैप्टर के बाद एक बड़ी शिफ्ट मतलब एक बड़ी बदलाव को उस किताब में हम देख पा रहे हैं यशाया 39वां अधिकारंग 39 अधिकारंग के प्रग 40वां अधिकारितेंद एक तिरुपति नाम कांगरो जैसा बाइबल को दो भाग में हम देख रहे हैं पुराना नियम में 39 बुक किताब है नया नियम में ट्वेंटी सेवन किताब है वैसे ही टोटालिटी में सिक्सटी सिक्स किताब है वैसे एशिया का किताब में सिक्सटी सिक्स चैप्टर्स है थर्टी नाइन चैप्टर्स है और चालीस से लेकर के और 27 चैप्टर्स है ये 27 चैप्टर्स जो है एक नया नियम का एक आ, ये नया नियम का सैम्पल जैसे हमारे सामने प्रकट किया जाता है வேதத்திலே அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் முப்பத்தி ஒன்பது புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் இருபத்தி ஏழு ஏசாயாவிலே அறுபத்தாறு புத்தகங்கள் இருக்கிறது முப்பத்தொன்னாம் ஒன்பதாம் அதிகாரம் வரை வேறு விதமாக அங்கு இருக்கிறது செய்தி நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து வருகிற இருபத்தி ஏழு அதிகாரங்களிலே தேவ பிள்ளைகளே அதிலே புதிய ஏற்பாட்டு வெளிப்பாடுகள் அந்த இடத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடியும் उनको हमेशा दंड की बात कर रहे थे वो लोगों की पाप बड़ा था परमेश्वर को छोड़कर काफी सारे गलत काम कर दिए थे वो लोगों के लिए सत्तर साल बेबीलोन में भेजा गया था वो लोग हमेशा इसराइली लोग हमेशा बार बार पीछे हटते हुए दंड पाते हुए वापस आते हुए उनका जीवन में वही जो विशेष साइकिल में हमेशा वो लोग घूमते रहते थे நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி ஒரு புதிய செய்தியாக இருக்கு இருந்தது ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை கொஞ்ச நாள் தேடுவார்கள் அவளுது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவார்கள் விக்கிரக ஆராதனையை போவார்கள் ஆண்டோடைய தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் நாம் நமக்கு தெரியும் இறையமையா தீர்க்கதரிசியின் காலத்திலே எழுபது வருஷம் சிறையிருப்புக்கு ஆண்டவர் அவர்களை பாபிலோன் தேசத்துக்கு விட்டார் இப்படியாக அவர்கள் ஆண்டவருடைய கையிலே அநேகமான நியாய தீர்ப்புகளை அவர்கள் அதிகமாய் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் तो ये जो भविष्यवाणी का किताब है प्रोफेटिक 18 है, इंसान अपने और से ऐसा बातों को कभी नहीं कह पाएगा इन द और मणिदनम इन इपिपटदाने अरमियाना वार्ताइले तनुडे सोंद आवीलिरु पेसमडियादु इवन हम लोग जो इंटरप्रेट कर रहे हैं हम लोग भी अपने दिमाग से ऐसी चीजों को

இது ஒரு புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் இருக்கிறது ஜனதா கம்ஃபர்ட் உடாவோ மேரே ஜனதா பிரேம்கற ஆய நியம காந்தேஷ என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள் அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டின் செய்தியோடு இந்த நாற்பதாம் அதிகாரத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து கூட யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதர்சியாய் வந்தார் அவரை குறித்து கூட இந்த புத்தகங்களிலே நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்

பரமேஸ்வர் பரமிஷர் காம கரெகா கோயில் நீ அருமையான தேவண்ட பிள்ளைகளே பரம்பரை பரம்பரையாக வந்திருக்கிற அப்படியே எஸ்டாபிளி பண்ணி வைத்திருக்கிற விதமான பாரம்பரிய மத सड़ंग अंद इत मुझे यहाँ नया में, में, में लिखे है जब ये फलाना फलाना आदमी महाया जगता फलाना आदमी फलाना आत्मी एता फलाना आत्मी ये, ये सब बड़े बड़े धर्म गुरु लोग यम के मंदिर के अधिकारी लोग सब रहते हुए वहाँ पवित्र आत्मा नया नियम लिख रहे परमेश्वर का संदेश यो ना देने वालों को जंगल में आया करके வருகை குறித்து அந்த சொல்லும் பொழுது இந்த வருஷத்திலே இவன் பிரதான அவன் இருந்த காலத்திலே இவன் இப்படி ஆசாரியனாக இருந்த காலத்திலே பட்டியல் போட்டுவிட்டு ஆனால் அவர்களுக்குள்ளாக இருந்து தேவனுடைய வார்த்தை வராதபடி மனாந்தரத்திலே அங்கே யோவான் ஸ்ரானனுக்குள்ளாக இருந்து தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி அந்த புதிய பாட்டிலே பார்க்கிறோம் सिस्टम्स के अंदर में स्ट्रक्चर रिलीजन के अंदर में भले दूसरे रिलीजन वाला भी इवन क्रिश्चियनिटी वाला भी अपना स्ट्रक्चर के अंदर अपना रीति रिवाज अपने जो डॉक्ट्र के अंदर

இப்படிப்பட்டதானு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆளுடைய வார்த்தையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கலப்படமான ஒரு கொஞ்சம் வேறுபாடான கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு अलंक पट सिल्ते आज भी हमारा भी एक सिस्टम बना रहे हम भी एक स्ट्रक्चर बना रहे जरूरी है लेकिन मेरे लिए भी कलीसिया के लिए भी मेरा एक बड़ी टेंशन में बोझ रहता हूँ की ऐसा ना हो कि प्रभु आपका फ्रेश आवाज सुने बगैर एक ऐसी स्ट्रक्चर न बन जाए ऐसे रिलीजियस ऐसे एक स्टीरियोटाइप ஜிஷா பிரபு பிரார்த்தனா இருதயத்திலும் ஒரு பாரம் எப்பொழுதுமே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் நான் இப்படியாக நினைப்பேன் ஆண்டவரே இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் தேவைதான் சர்ச் பில்டிங் சில ஒழுங்குகள் சில ஸ்தாபனத்தினுடைய பெயர் இதெல்லாம் தேவை ஆனாலும் கூட இதை இதை நாங்கள் இப்படியே போய் போய் அப்படியே ஒரு மொனட்டானஸாக ஒரு அப்படியே ஒரு ஜீவன் இல்லாமல் ஒரு தாஜா பெண் இல்லாதபடி அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாதபடி அப்படி போய்விடக்கூடாது என்னுடைய சபை எங்களுடைய என் மூலமாகவும் இந்த சபையிலே ஊழிய செய்ய ஒவ்வொரு மூலமாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான கருத்துடைய வார்த்தை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக அது வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஜங்கல்மே சக்தா Don't think that मतलब कोई लोग लोग बड़े उनसे ही प्रभु बात करेंगे परमेश्वर आपके सामने एक विश्वासी एक साधारण पास्टर है जो प्रभु के लिए ईमानदारी है प्रभु के लिए समर्पित है भले फेमस नहीं है भले बड़ा नहीं है पढ़ा लिखा भी नहीं होगा लेकिन पवित्र आत्मा उस पर आएगा वो जरूर उसके द्वारा प्रभु जीवन में प्रभाव डालेगा फेमस ஊழியக்காரர்கள் மூலமாக மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து போகக்கூடாது நமக்கு எதிராக இருக்கிற சாதாரண விசுவாசிகள் மூலமாக நமக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற பாஸ்டர் மூலமாக நன்றாக ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கொண்டு வருகிறவர்கள் மூலமாக ஆண்டோட வார்த்தை கண்டிப்பாக நமக்கு வரும் இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள்

என்னைக்குமே என்னுடைய பிள்ளை என்னுடைய பிரச்சனை என்னுடைய குடும்பம் என்னுடைய தேவை என்று சொல்லி அதிலே நாம் மூழ்கி இருக்காதபடி நாம் அதை விட்டு கொஞ்சம் வெளியே பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய வார்த்தை அந்த நேரத்துக்கு என்ன உண்டோ அதை அவர் நமக்கு பேச முடியும் உபதேசத்தை நான் நூற்றுக்கு நூறு விசுவாசம் और विश्वास से बोधने난 विश्वासिकरे लेकिन कमिटमेंट के बगर होली लाइफ के बगर ये सब कितना भी हम कंफस करे कितना भी हम ग्रेस को ग्रेस 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 बोलते भी रहे अगर हम समर्पित नहीं ईमानदार नहीं रहे प्रभु के वचन को तुच्छ गिनते रहेंगे हमारा जीवन में एक फ्रेश वर्ड परमेश्वर से அம் அனுபவனை கரப்பாயங்கி நாம் கிருபை கிருபை என்று சொல்லிவிட்டு கன்பஷன்களை ரெகுலராக பண்ணி கொண்டு இருந்தாலும் தெய்வ பிள்ளையே ஆண்டவரோடு நடப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே சில தீர்மானங்களையும் அர்ப்பணங்களையும் நீ பண்ணாதவரை உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எல்லாம் கிருபையின் மூலமாகவும் விசுவாச உபதேசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பூரண ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாது ஜோவி லோக் பிரபுக்கு அவாஜ்க்கு சுனேத்து

साई साक्षी तार गए कभी कभी माठेज तारीफ करेंगे उनका उनके लिए बड़े बड़े कब्रिस्तान बनाएंगे उनके लिए माला पहनाएंगे, उसके फोटो खींचेंगे मतलब फोटो फ्रेम करके डाल देंगे उसके लिए फिल्म भी बनाएंगे वो कितना महान आदमी है ये है वो है करके उनको तारीफ करते हुए अपना जीवन में एक सुई को भी नहीं उठाएंगे ऐसे काफी सारे लोगों को देखते हुए मैं थक जाता हूँ समुदाय இப்படியாக அவர்கள் பழைய காலத்திலே ஆண்டவர்காக அர்ப்பணித்து தியாகம் பண்ணி ஊழியம் செய்து ஆண்டோருக்காக இரத்த சாட்சியை மறித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்போடு இருந்து ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்து முடித்து மறித்தவர்களுக்கு கப கல்லறைகளுக்கு மாலை போடுவார்கள் அவர்களை பற்றி புத்தகங்களை எழுதுகிறார்கள் அவர்களை பற்றி பில்ம் எடுக்கிறார்கள் அவர்களை பெரிய ஆள் என்று சொல்லி நினைக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது ஆண்டவருக்காக ஒரு ஊசியை கூட जिंदा रहते हुए शैतान मरने के बाद संत बन ऐसे वो मर गया जो चले गए उनका एग्जाम्पल देखो भाई लेकिन जिंदा रहते हुए हम शैतान बनकर हम ना रहे हैं हम उनके एग्जाम्पल को फॉलो करना चाहिए उनको तारीफ करते हुए उनका अनुयायी नहीं करेंगे उनका अनुसरण नहीं करेंगे பெரிய பெரிய வரலாற்றிலே கர்த்தர்காக சாதனை படைத்தவர்களை அவளுடைய தியாகங்களை பார்த்து நாம் கைதட்டி கொண்டு மட்டும் இருக்காதபடி அருமையான தேவ பிள்ளைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த காலத்திலே நம்மால் இவ்வளவு அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் ஆண்டோட காரியங்களை நாம் எஸ்டாபிளீஷ் பண்ண முடியுமோ செய்ய முடியுமோ நாம் ಅದிலே பங்கு பெற வேண்டும் அதுதான் ஆண்டோட விருப்பம் ஆஜிஸ் చాప్టర్ 3-ல் मैं आपसे बताना चाहता மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆ ਪਰமేశிர்கி आवाजကို सुनने वाला होना நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் और, और परमेश्वर மகான் வாழ மகா பெரிதான வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜீவன் அனுபவம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் சமயக்கோ வேஸ்ட் நை கரணா அது மட்டுமல்ல மூன்றாவது தவணை நம்முடைய நேரங்களை వీణాగం నా వేస్ట్ பண்ணకూడదు ప్రభు కే ఉజూరిమే బాడ్ జోత్తేరానా ఆండిడే సమూహతలే அவருடைய సమూహతలే మనం సెలవేలికి పలగవో తవి తో తవి తో బల్ ప్రాప్త karenge అప్డి ఆండిడే సమూహతలే కాతీకుం బోళుదానే నమడే వాల్కేలే బలం బలం పుదు బలనే అడైవో 95% టైం దునియా దారీ మే అలగ అలగ బాత్తుమ్ మే బిత్నే కే బాత్ 5% ఏక్దాం లాస్ట్ లెఫ్ట్ హౌట్ ప్రభు కో దనే లాగेंगे హమార జీవన్ మే హం సూపర్ నేచురల్ లైఫ్ கைசே பித்தா பாயங்கி நாம் இந்த காலையிலிருந்து ராத்திரி வரை உலகத்துக்காகவும் மற்ற இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் நியாயமான காரியங்களாகவே இருந்தாலும் எல்லாருக்கும் நேரத்தை கொடுத்து விட்டு கடைசிலே மிச்சம் மீதி இருக்கிற சில மணி துளிகளை ஆண்டவருக்காக நாம் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்படித்தான நாம் காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியாது நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக நாம் இருக்க முடியாது பரமேஸ்வர் கிசி கா பக்ஷவாத ஆண்டவர் எந்த ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அவனுக்கு அவனுக்காக கிரியை செய்கிறவர் அல்ல பரமேஸ்வர் ஆப்கேலேயே தர்வாஜா கொள்கை ரக்தியாக ஆண்டவர் நமக்காக அங்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் உஸ்கே டிரான்ஸ்மீட்டர் தோ வாசே ஆல்வேஸ் டிரான்ஸ்மிட் கர்தே ரஹதா ஹை அவருடைய சத்தம் அங்கே இருந்து டிரான்ஸ்மிட் கொண்டே இருக்கிறது

இங்கே யாக்கோபாகிய இஸ்ரவேல் இங்கே ஆண்டவர் இடத்திலே குறை சொல்லுகிறான் கார என்ன சொல்கிறார் ரவுக்கிளை மேற மார்கு சிபாவாக இந்த கர்த்தர்க்கையின் வழியில் மறைந்திருக்கிறது மேற நியாய்க்கா குச்சின் சிந்தா நை கர்த்தா என்னுடைய நியாயத்தை குறித்து அவருக்கு கவலையே என்று சொல்லி இஸ்ரேவேல் சொல்லுகிறான் யுவாயி சாக்கார ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி சொன்னார்கள் வலாத் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவரை குறித்து சரியான ஒரு

நீங்கள் அறியர்களா கவி ஒருபோதும் கேள்விப்பட்டதில் கடந்த நாட்களிலே நான் என்னென்னலாம் செய்திருக்கிறேன் சிருஷ்டி சிருஷ்டியிலே நீங்கள் பாருங்கள் செய்திருக்கிறேன் இன்றைக்கும் அந்த சிருஷ்டியை நான் எப்படி அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் கிட்னி கேலக்ஸிஸ் எத்தனை வானத்திலே கேலக்ஸிஸ் இருக்கிறது கிட்னி ஸ்டார் எத்தனையோ

என்னுடைய வார்த்தையினபடி சகல சிருஷ்டியும் கீல்படிந்து அடங்கி நடக்கிறது ஆ காரோ mere वचन में सामर्थ्य नहीं है आप निकल நினைக்கிறீர்களா என்னுடைய வார்த்தையிலே வல்லமை இல்லை என்று वचन से सब मैंने सृष्टि किया है मेरे வார்த்தைனாலே இலவட்டினான सृष्टि थी हम पिछला தமேய்கே தேברו 1 में उनके वचन से उसने सारे सृष्टि को रचाया उसे தாம் लेता है தாமக்கலாக்கன் பழைய கடந்த வார்த்தையில தியானித்தோம் இருக்கிறது அது சிருஷ்டிக்கிறது சிருஷ்டி தொடர்ந்து அது செயல்பட வைக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் கவி சோச்சனா பரமேஸ்வர் அருமையான ஒருபோது யோசிக்காதே ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை என்னை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்று சொல்லி आपको ये पक्का विश्वास रखना चाहिए इस वचन के आधार पर ऐसे चालीस के अनुसार आपके एक एक चीज को परमेश्वर जानता है நீங்கள் ஒரு பெரிய விசுவாசத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் போகிற வழியையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் सबको जो जानता எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் वो सब कर सकता है அவரால் எல்லாம் செய்ய முடியும் लेकिन वो कैसे करता ஆனால் அவர் எப்படி செய்கிறார் வச்சனோங்க தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கருத்துடைய வார்த்தை உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது போல வரும்

அவர் எப்படி வழியிலே கிரிய செய்கிறார் அவர் அவருடைய வழி என்ன பார்த்துக் கொள்ளுங்கள் அனுப்புகிறார் நமது விசுவாசிக்கும் பொழுது புது சிருஷ்டியாய் மாறுகிறோம் உதாரணம் பாயத்தோ ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் பிரபுஜி உனக்கு பிரார்த்தனை ஆண்டவரே அவர்களை லட்சியம் மற்றசிம என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் பிரபுஜி ஆண்டவரே நீர் عنده என்னுடைய உறவினர்களிடத்திலே ஒரு கர்த்தரை வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு யாரையாவது அனுப்பும் என்று एक யாரையாவது ஒரு விசுவாசிய ஊழியக்காரனையும் அனுப்பும் என்று उनके பண்ணுங்க जाके बात करने के लिए मुझे भी हिम्मत दीजिएगा எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குமோ அவர்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கும் தைரியத்தை கொடு வச்சன் போய பகர் कैसे उद्धार पाएगा आर्मी आन देवプレイ வசனம் விதைக்காமல் யாரும் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள் பிரார்த்தனா ஜபித்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது அநேக அநேகருக்கு இதை சொல்லி கொடுத்து கொடுத்து சில டயர்ட் விடுகிறது சச் வாஸ்தவிகா ஏஹ் இதுதான் ஆனால் உண்மையான ஒரு ஒலோக जीवन में बदलाव होता है इन द तायद पेनमार देवोनुडे ऊलिएकरण बोलுகிற देवोनुडे வார்த்தைகளை மதிக்கிறார்கள் அவரே மதிக்கிறார்கள் அவளுடைய பிள்ளைகளும் நான் சபையிலே பார்த்திருக்கிறேன் அவளுடைய பிள்ளைகளும் வசனத்தை கேட்கிறார்கள் அதை மதிக்கிறார்கள் ऊलिएக்காரனே மதிக்கிறார்கள் அப்படி அவர்களோ அதை फॉलो பண்ணுகிறார்கள் யோவி மாபா मेरे विरोध में झगड़ते थे मुझे दुश्चिग्न रहते मुझे बदनाम करते थे मेरे लिए झगड़ते थे मैं देखा उनके बच्चे लोग प्रभु के भी आदि नहीं, नहीं रहते कोई भी सेवक के आदि नहीं रहते किसी का वचन नहीं मानते हैं बस जीवन को बर्बाद कर देते हैं எனக்கு இந்த இருபது வருஷம் எக்ஸ்பீரியன் சொல்ல முடியும் யாரெல்லாம் தேவை இல்லாமல் அநியாயமாக ஊழிய என்னுடைய வசனத்தை அற்பமாய் நினைத்தார்கள் எந்த பேரன்ஸ் எல்லாம் எனக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்களை சொல்லி எழுப்பினார்களோ அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் அவர்களெல்லாம் வாலிபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு ஊழியக்காரனையும் மதிக்கிறதில்லை எந்த ஒரு உபதேசத்துக்கும் அடங்குகிறதில்லை அப்படியே ஒரு வாழ்க்கையை படித்து பெரிய ஆட்கள் ஆகிவிட்டார்கள் ஆனாலும் கூட அவளுடைய வாழ்க்கை ஒரு பிரோஜன மற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது எட்டாவசனத்திலே படிக்கலாம் கர்த்தரி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் निर्कुम एन बदल इंड रही पढ़िए जब यहुआ की सास उस पर चलती है उस पर चलती है तब घास सूख जाती है घास सूख जाती है और फूल मुरझा जाता मुरझा है। जाता है निसंदेह प्रजा घास है घास तो सूख जाती और फूल मुरझा जाता है परंतु हमारे परमेश्वर का वचन सदैव अटल रहेगा सदैव अटल रहेगा देखो अगर प्रभु के वचन को बच्चे लोग आदर करेंगे वो लोग वचन जैसे सदा रहेंगे वो लोग भी सदा रहेंगे அருமையான தேவன் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தடை வசனத்தை மதிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது கர்த்தடை வசனம் நித்தி நித்தியமாக நிலைத்திருப்பது போல நம்முடைய பிள்ளைகளும் நித்தி நித்தியமாக அவர்கள் நிலைத்திருப்பார்கள் எஹி வச்சன் கோ பத்ரஸ் அப்ன பத்திரிமே கொட்டேஷன் தேரே இதே வார்த்தைகளை தான் பேதிரு தன்னுடைய நிருபத்திலே கோட் பண்ணுகிறார் பைலா பத்ரஸ் பைலா அத்தியாய் சோபிஸ் பச்சிஸ் மேம் படிசக்தேகே अधिकारम इतना मुड़ियों पेदर ओन अधिकारम इतनी नाग इत आई क्यूँकी हर एक प्राणी घास के समान है घास की समान घास की समान है और उसकी सारी शोभा घास के फूल के समान है उसकी शोभा मतलब उसकी जो डेकोरेशन है सजावट है फूल के समान है घास सूख जाती है और फूल जड़ जाता है जड़ जाता है परंतु परमेश्वर का वचन युगानी युग स्थिर रहता है देखो यहाँ पर यहाँ तक कोटेशन दिया आय चालीस का फिर पत्र से एक ऑडिशन दे रहा है यहाँ पर आगे ऑडिशन देके पच्चीस में आगे पढ़ना और यही सुसमाचार का वचन है जो तुम्हें सुनाया गया था यही जो तो सुसमाचार के वचन गॉस्पल आज का दास लोग प्रचार कर रहे हैं सेवक लोग प्रचार कर रहे हैं वही सुसमाचार के वचन तुम्हें மில்கையாக அருமையான தேவண்ட பிள்ளைகளே ஏசாயாவுடைய வாசனத்தை அப்படியே கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக ஒரு அடிஷன் அங்கே பேத எழுதுகிறார் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்று இன்றைக்கு கருத்துடைய வார்த்தை எங்கே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலும் தான் அது வருகிறது அவையோதியோகம் கேப்பாஸ் வாசன்னையே இன்றைக்கு ரட்சிக்கப்படாத யூதர்கள் வார்த்தை இல்லை பிரபு கே தாஸ் பாஸ் பரமேஸ்வர் கா அதே நேரத்தில் அந்நிய ஜாதிகளாகிய நமக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற அந்நிய ஜாதிகளான தேவ பிள்ளைகளுக்குள்ளே அந்த வசனம் இருக்கிறது கர்த்தேன் பலியை நாம் प्रसंगिक शांति का प्रचार कर रहे हैं। समाधान तक नर्क कारिंग मार्वी पर पर्वत पर चढ़कर ऊंचे ऊंची आवाज से कहो परमेश्वर वहाँ पर बता रहे हैं उड़ीस ये, के बारे में रोमियो के दस में पॉलिस बोल रहे हैं जो सियोन के पास हेरूशलम के पास जाकर शुभ संदेश सुनाने वाले उनके पाव कितनी सुहावना है कितने अच्छे हैं शुभ संदेश सुनाना जीवन में सबसे बड़े हमारा भाग्य है

हमारा विश्वासी लोग परमेश्वर का वाचन का महत्वपूर्ण स्थान देंगे काफी सारे फुल टाइम सर्वेंट्स हमारे देश में कड़ा हो पाएंगे अभी आजकल एक बड़े प्रॉब्लम हो रहा है मिशनरी सोसाइटी कितनी बनाये गए है कितने लीडर्स लोग है तैयार किए कितने सारे लोग पुराना जमाने में मिशनरी के लिए समर्पण किए काफी सारे लोग बुड्ढा होते மிஷனரி ஆர்கனைசேஷன்களை அவர்கள் வயதானவர்களாகி அவர்கள் சிலர் போய்விட்டார்கள் சிலர் வயதானவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் புது தன்னை மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்ப ஒப்புவிக்கிற புது ரெக்ரூட் இப்பொழுது கிடையாது பிள்ளைகளை ஒன்லி தான் வைக்க வேண்டும் மட்டும் நினைக்கிறார் நினைக்கிறார்கள் नहीं नंदा पढ़ी ना अभी एदर्क बाद में बहाना क्या बोलेंगे अगर नंदा पढ़ते पर सुलवागे मेरा बच्चा पढ़ेगा ना अच्छा दशाम्स देगा अच्छा सपोर्ट करेगा ऐसा बोल करके ஆக நே அப்படி அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு பிள்ளை நல்ல பதவியில வந்த பிறகு என்னுடைய பிள்ளைகள் பண உதவி செய்து ஊழியத்தை ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலே அதையும் அவர்கள் செய்வது கிடையாது வச்சன்களை இம்பார்ட்டன்ஸ் சலாகையாக ஏனென்றால் அவர்களுக்குள்ள இந்த வசனத்துக்கு மேலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் சின்ன வயதுல இருந்து इसलिए சாரே सारे வச்சன் चीज ஜீவன் हुआ है வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே சென்டராக அதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஏரியாவிலும் உங்களுக்கு குறைவுகளும் தோல்விகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பரமேஸ்வருக்கு சாமர்த்தி கிட்னா ஹோனே சேவி ஆண்டுடைய வல்லமை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அக்கா ஜீவன்மை காரியனே கருப்பாய் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது கிரியேட் செய்ய முடியாதபடி போய் துணை நைசுனா

ஒரு சமுத்திரத்தின் துளியை போல இருக்கிறார்கள் பூந்து ராயகா திகாய் பக்கெட்லேயே ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் நமக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது

पास्टर जी ऐसा करना चाहिए ऐसा करना चाहिए अगर पास्टर प्रभु के विरोध में कर रहा है तो पता ना चाहिए लेकिन पास्टर वचन के अनुसार कर रहा है आप उसको वचन के विरोध में एडवाइस देने के लिए कोशिश मत कीजिए वो प्रभु का एडवाइस करने वाला बात होते है यहाँ पर प्रभु बोल रहे कौन मुझे सिखाएगा कौन मुझे ज्ञान सिखाएगा कौन किससे मैं सलाह लिया हूँ मेरे बुद्धि से सब चीजों को मैंने बनाया हूँ யார் எனக்கு ஆலோசனை கொடுத்து நான் இந்த காரியங்களெல்லாம் செய்தேன் என்று சொல்ல முடியும் ஒருவரும் எனக்கு ஆலோசனைக்காரன் கிடையாது இது என்னுடைய ஞானத்தினாலே எல்லாத்தையும் நான் செய்தேன் என்று சொல்கிறார் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது பாஸ்டருக்கோ ஊழியக்காரர்களுக்கோ மற்ற நமக்கு அட்வைஸ் சொல்லுகிறவர்களுக்கோ நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையான தேவன் பிள்ளைகள் நீங்கள் அட்வைஸ் கொள்ள கொடுக்க வேண்டாம் ஆனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சொன்னார்கள் என்றால் அவர்களை நீங்கள் திருத்துங்கள் அல்லது கர்த்த கத்தடைய வார்த்தை அவர்கள் எடுத்திருந்து வந்ததென்றால் நீங்கள் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் கத்தடைய வார்த்தை வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை அது கொண்டு வரும் ஜோ இன்புட் ஆப் டால் ரெஜிஸ்ட் கச்சடா அவுட் புட் ஆறாக

சோலை நீங்கள் மாட்ட வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு ಅದர்க்கேட்ட ரிசல்ட் கிடைக்கும் ஓ सब चीजोंကို नाप कर रखा है ஆண்டவர் எல்லாவற்றையும் அளந்து வைத்திருக்கிறார் कितने बाल कितनी বালু है कितनी समुद्र में कितनी पानी है कितनी लंबे है सबका மெஷர்மென்ட்ஸ் சல்லு से नापता அத்தலி में नापता है उठा लेता है सबको தोल देता है कैसे तराजू उसके पास है ऐसे ही से அஷயா இங்கே ஏசாயா ஒரு ஆச்சரியத்தோடு எழுதுகிறார் ஆண்டவர் எப்படி ஒரு தீவுகளை ஒரு தூசிய போல தூக்கி விடுகிறார் சமுத்திரத்திலுடைய எல்லா எல்லைகள் எல்லாம் திட்டம் பண்ணி மெஷர் பண்ணி அது எங்கே வரக்கூடாது அதோட தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது நிறை என்ன மன மணலுடைய நிறை என்ன இந்த உலகத்தினுடைய எல்லா ஜியாகிரபிக்கல் திங்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை ஆண்டவர் இவ்வளவு ஆச்சரியமாய் வைத்து சஸ்டைன் பண்ணுகிறாரே என்று ஏசாயா இங்கே ஆச்சரியமாக அதை எழுதுகிறார் अभी तो हमें यह भी माले में एक माइक्रो वर्ल्ड के अंदर आप जाओगे माइक्रो माइक्रो कितने इंट्री के अंदर अंदर जाते रहोगे मैक्रो यूनिवर्स गैलेक्सी इतना ज्ञान है सब परमेश्वर बनाए मनुष्य आजकल कल का भी वेट निकाल देते हैं हर्थ हाँ का भाई उसके लिए बैलेंस नहीं मिलता है लेकिन मनुष्य लोग उसको भी कैलकुलेट कर देते ज्ञान परमेश्वर ने सिखाया भाई यही मनुष्य को परमेश्वर ज्ञान सिखाए साइंटिस्ट बोलने से पहले अर्थ राउंड करके बोलने से पहले आशा का चालीस में वचन में पहले से लिखा हुआ है गोल पृथ्वी के गोल के ऊपर राज्य करने वाला विराजमान परमेश्वर बाइबल पहले से நாம் இந்த நாட்களில் விஞ்ஞானத்தில் எவ்வளவு ஒரு முன்னேற்றங்களை பார்க்கிறோம் மைக்ரோ பயாலஜி என்று சொல்கிறார்கள் மைக்ரோஸ்கோப் மூலமாக உயிரினங்களுடைய ஒரு பெரிய வேல்டே மேக்ரோ மண்டலங்கள் பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது அந்த நாம் யோசித்து பாருங்கள் ஆண்டவர் இடத்துல தராசு இந்த மனிதனே தராசு இல்லாமலே அவன் பூமியுடைய வெயிட் எவ்வளவு என்று சொல்லி அவன் கண்டுபிடித்து விட்டான் இதற்கெல்லாம் ஞானம் யார் யாருக்குற ஆண்டவர் தான் மனிதனுக்கு தன்னுடைய ஞானத்தை சமய சமயத்திலே ஹெவன்ல இருந்து ரெவலேஷன் வரும் பொழுது சயின்டிஸ்டுகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள் தேவ ஞானத்தினாலே தான் இந்த உலகத்தில எல்லாம் அது சஸ்டைனா இருக்கிறது கைசே கரோக எர்த்துக்கா வெயிட் பார்த்தா சொல்லுங்க சிம்பிள் ஓ ஸ்வியர் ஸ்வியர் கா எக் செக்ஷன் இத்தனா ஏர் ஆயா பானே ஆயா கால்குலேட் கரெக்டா தோடா போக யாரார் होगी उसमें होगी फिर भी वो लोग किए होंगे तो अगर इंसान कर सकते हैं परमेश्वर कितना महिमा मई परमेश्वर आपका जीवन को सब चीज वो जानता है यही मैं आपको बार बार बताना चाहता हूँ இன்றைக்கு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிற பாயிண்ட் மனிதன் உலகத்திலே பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் மனிதன் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான் அப்படியானால் அந்த மனிதனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு இருக்கிறார் பாருங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் आपका जीवन का एक भी मिस नहीं होगा ये मिस प्रभु आवाज़ को सुनते जाना है। नहीं सत्ते के बड़ी देखो, that should be a consistent. आपके जीवन में जो बैटल्स आते हैं बैटल्स तो आएगा मुझे भी आपका भी है लेकिन बैटल्स में एक फ्रेश रेवलेशन चाहिए फ्रेश वर्ड चाहिए फ्रेश टैक्टिक्स चाहिए फ्रेश स्ट्रैटेजी चाहिए दाऊद के बारे में बाइबल में पढ़ोगे पता चलेगा लास्ट बैटल ही वन बैटल, उसमें एक स्ट्रैटेजी था उसमें युद्ध में जय पा लिया ऐसा जरूर नहीं कि उसी कला से उसी यु, युक्ति से इस बैटल को सामना करने के लिए कभी कोशिश नहीं करता था फिर नए सिरे से प्रभु के पास जाते थे प्रभु इस युद्ध अलग से लग रहा है इस बार प्रॉब्लम अलग लग रहा है अभी ज्ञान सीखाइए அருமையான பிள்ளைகளே உடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் வேறு வேறு விதமாய் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனையை சமாளித்தீர்களோ அதுபோல புதிய பிரச்சனையை சமாளிக்க முடியாது ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனை நேரத்திலும் வேறு 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 உபாயங்களை உங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் வேறு வேறு ஆயுதங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார் இதெல்லாம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும் தாவிதை பாருங்கள் தாவீது ஒரு பெரிய யுத்த வீரனாக இருந்தான் தாவிதுடைய வாழ்க்கையிலே அவன் யுத்தம் செய்து தோற்ற போர் ஒன்று கூட கிடையாது அவன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஒரு ஜெயம் பெற்றவனாக இருந்தாலும் ஒவ்வொரு போர் நேரத்திலும் அவன் ஆண்டவருடைய பெட்டி தேவனுடைய பெட்டியின் இடத்துல போய் தேவனுடைய ஆசாரியின் இடத்துல போய் கருத்துடைய ஆலோசனை கேட்டு 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 வேறு வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி அவன் எல்லா போர்களிலும் வெற்றியடைந்தான் என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் சுவார ஜாதி லோக விரோதி லோகம் ஓங்கே பைபிள் காத்தே உள்ள கொச்சு நய உன்கே பாஸ் ஞான் கொச்சு நயன் லேக்கின் ஆப் காஸ் சர்வ ஞானி பரமேஸ்வர உன்கா சக்தி பிரம்பார் ஹை वो लोग तो केवल मांस है शरीर है लेकिन हमारा पास आत्मिक शक्तियां हैं परमेश्वर हमें शक्ति देने वाला है நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறார்கள் நம்ம விட அதிகமான உலக ஞானிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் மாம்சம் தானே அருமையான தேவ பிள்ளையே நமக்குள்ளே இருக்கிறது ஆவியானவருடைய ஞானம் அந்த ஆவியானுடைய ஞானத்தை நாம் பயன்படுத்த பழகுவோம் அது பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக இருக்கும் ஆப்கோ परमेश्वर की आवाज को सुनने के लिए सीखना है. நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் அவருடைய சத்தத்தையும் புரிந்து கொள்ளவும் கேட்கவும் நீங்கள் பழக வேண்டும். उसके सामर्थ्य நீங்கள் அவருடைய வல்லமைை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். उस पर विश्वास அந்த வல்லமையின் மேல் உங்களுடைய விசுவாசி வைக்க வேண்டும். ஓ परिस्थिति को அவர் சூழ்நிலைகளை ஒரு நொடியிலே மாற்ற முடியும். சன்வர்மே बदल जायेगा. ஒரு நொடியிலே அவருடைய சூளையை அவர் மாற்ற முடியும். कितना महान परमेश्वर है ஒரு பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழி அவருக்கு மறைந்திருக்கவில்லை நம்முடைய நியாயத்தை உஜால நம்முடைய அவர் பட்ட புகலை போல வெளிச்சத்திலே கொண்டு வருவார் கேவல் ஆப்கா இறுதி சாமனை தாரி ஆனால் ஒன்றே ஒன்று நம்முடைய இருதயம் மட்டும் அவரே சார்ந்து அவரோடு இணைந்து இருக்க வேண்டும்

நைபா ஜானா உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஏரியாவை நீங்கள் மறைத்து வைத்துக்கொண்டு மற்றவர்கள் பார்த்துவிட கூடாது என்கிற ஒரு நிலைமைல அப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு ஏரியாவும் உங்களுடைய லைஃப்ல அப்படி இருக்க கூடாது குல்ல சாயே நன்றாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கட்டும் பவுலஸ் கறை பைலே கொண்டு 3 மே তুম ஹோ சப் மனுஷ பஹ்சான்தே சப் லோக் தேக்தே ஹை சப் லோக் ஜான்தே ஹை tumara mein masi mein ஒன்று குறைந்தீரிலே அந்த நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் நீங்கள் ரெண்டாவது ரெண்டு குறைந்தீர் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார் நீங்கள் நாங்கள் எழுதின நிருபமாக இருக்கிறீர்களே திறந்த ஒரு நிருபமாக இருக்கிறீர்கள் அதிலே ஆவியானவர் எங்களை கொண்டு உங்களுடைய நிருபத்திலே எழுதுகிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் பவித்ராத்மா தாஸ் லோகம் கஸ்திமால் பரிசுத்தாவியானவர்

हमारा प्रोफेसी भी अधूरा है जब सर्व सिद्ध आएगा अधूरापन मिट जाएगा एवलो பெரிய பவுல் பாருங்க புதிய ஏற்பாட்டின் பெரிய பகுதி எழுதி பல வெளிப்பாடுகளை ஆண்டவருடைய சமூகத்துல பெற்ற பவுல் எழுதுகிறார் இந்த நம்முடைய அறிவு குறை உள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைது குறை உள்ளது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்கிறார் क्या है सर्व सिद्ध எது நிறைவானது परमेश्वर है அதுதான் ஆண்டவர் उनका वचन है அவருடைய வார்த்தை उनका प्रेम है அவருடைய அன்பு उनका ஆத்மா है அவருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆத்மா आपके अंदर आएगा பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது सारे கम्मी கட்டி கோ தூர கரவேगा உடனே வல்கின் குறைகளை மாற்றுவார் அப்பா ஜோதியराना है महान अलीங்கள அவர்காக காத்துக்கவே तरुण தஜாயாக அருண் மத்திய வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள் போகும் இடறி விழுவார்கள் அந்த கடைசி வசனங்களை படிக்க முடியும் முப்பது முப்பத்தி ஒன்று இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ अड़ते ओडिंग सोर् तरुण तो थकते और श्रमित हो जाते हैं श्रमित हो जाते हैं और जवान ठोकर खाकर गिरते हैं जवान ठोकर खाकर गिरते हैं परंतु जो युवा की बाट जोते हैं जो युवा की बाट जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे देखो नया बल प्राप्त करेंगे ये नहीं लिख रहे हैं आ, करते जाएंगे मतलब आज भी नया बल कल भी नया बल परसों भी नरसों भी, भी अगले हफ्ता भी अगले महीना भी अगले साल भी नया बल प्राप्त करते जाएंगे आगे वे उकाबों के समान उड़ेंगे उकाब के सामान उड़ेंगे वे दौड़ेंगे और श्रमित न होंगे दौड़ेंगे और श्रमित न होंगे चलेंगे और थकित न होंगे चलेंगे थकित न होंगे मसीही जीवन में देखो

रातूंग और ये भी बोल रहे विश्वास की दौड़ो दौड़ो विश्वास तीन वोट और जब रेपचर की बात है कर रहे हैं जो शनभर में प्रभु जी का तूरी फूकेगा हम सब बदल कर आवाज हवा में उड़ेंगे बादलों पर उठाकर हमको लेकर जाएगा वो भी பவுலஸ் பாத் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார் நாம் பர தேவனுடைய வருகை வரும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபம் அடைந்து மத்திய வானத்திலே அவரை நோக்கி நாம் போவதற்கு நாம் பரப்போம் என்று சொல்லுகிறோம் நாம் अड़कोर पवित्रा पवित्रा परसुदी पर पवित्र बल। महिमा महिम पर समूह में एक दिन जाएंगे आंसर समूह उस समय में क्या होगा अंदर तो वचन को इंपार्ट है मुख्यत्ता आधार पाये अनमें जो लोग वचन को

நல்ல ஒரு கணமடைய முடியாது. आज वचन को आदर करो परमेश्वर आपका आदर करेगा. இந்தி की कर्तव्य वार्ताை ஒவ்வொரு நையும் நீங்கள் அர்மையான தேண்ட பிள்ளைகளை கணபடுத்துங்கள் ஆண்டவர்ங்களை கண்டிபாய் கணபடுத்துவார். आपका डिसीजंस में. உங்கள தீர்மனங்களிலே आपके राह पर चलते हुए நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை ஓடி கொண்டிருக்கும் பொழுது ஏக ஏக দিনেமே ஒவ்வொரு நாளும் ஏக ஏக परिस्थितिமே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே வாழ்க்கைய வரும்பொழுதோ லோகே ஆக்கறேன். ஜனங்கள் என்ன சொல்றார்கள்? वचन क्या कह रहा है? ஆंनो ஜனங்கள் என்ன சொல்றார்கள்? வசனம்

एक्सपेक्टेशन के सात बार जाओ तेरा ना नाम और ये दिल बार पोड़ कातर के बैंड प्रभु मीमांदारी है ये ना नालम डे उनमें उल्लेख विश्वास योग्य है उनमें उल्लेख देव उसका वचन अटल रहेगा अपने वार्ते और ना आड़ मारा दे उस वचन को प्रचार करने के लिए लोगों को परमेश्वर ढूंढ रहे हैं ह�

எல்லாம் எல்லாம் நான் பண்ணி பண்ணி வாங்கி கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்னோடு கூட இருக்கிறவர்கள் கேட்க வைப்பேன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்படியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில முப்பத்தாறு வயது வரை நான் இருந்தேன் ஒரு நாள் ஓஎன்ஜி காலனியில நான் உட்கார்ந்து இருந்தேன் பரிவாரி மேர பரீட்சை என்னுடைய எனக்கு ரெண்டு மூன்று குடும்பங்கள் தான் தெரிந்தவர்களாக இச்சாபூர் மேரா தான்

उस समय में घर पे बैठे हुए एक सिस्टर मेरे सामने ऐसे एक शब्द बोल रहे थे विश्वास सागो एक ब्रदर आपको ही करना चाहिए परमेश्वर आपको ही ढूंढ रहा है आप दूसरे लोगों को ढूंढ के पड़े हो आपको ही करना चाहिए ब्रदर ऐसा वो मेरा प्यारा सिस्टर है अभी यहां नहीं है दूसरी जगह पर है

तो इसलिए मैं बोल रहा हूं डोंट एक्सपेक्ट सम बड़े सुपर स्टार से प्रभु बात करेंगे छोटा से एक यानी सिस्टर है ब्रदर नींगे पड़ में मैं यार यार तेड रिंग ब्रदर उंगला था ना अंडर कूपरा रे तो वो एक शब्द है मेरे जीवन को अकेला नहीं कितने लोगों के चर्च का पूरा अपना जीवनों का बड़े मोड में लेकर आया है நாம் ஆகையால் நினைக்க கூடாது பெரிய ஊழியக்காரர்கள் மூலமாக தான் அவனுடைய வார்த்தை வரும் என்று சொல்லி ஆனி சிஸ்டர் அந்த தொடக்கமான காலத்திலே அவர்கள் இப்படியாவது சொன்னார் பிரதர் நீங்கள் செய்யலாம் அல்லவா நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன அந்த சகோதரிடைய வார்த்தையினாலே நாளே கர்த்தரி ஆவியான இடத்துல பேசினபடினாலே நான் இந்த உழைத்த ஆரம்பித்தேன் இப்பொழுது எத்தனையோ பேர் இப்பொழுது இல்லை என்ன நிறைய பேர் வருகிறார்கள் போகிறார்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறார் அவர வசன காதருகोगे நீங்கள் வசனத்தை நீங்கள் கணபடித்தினால் இப் யூ கேரி திஸ் பைபிள் டுடே இப்போ இந்த வேதத்தை நீங்கள் சுமந்தீர்கள் திஸ் பைபிள் will carry you through your life on through into the eternity இந்த இதே வசனம் உங்களை நித்தியத்தின் வரைக்கும் உங்களை அது சுமந்து கொண்டு போய் அங்கே சேர்த்துவிடும் बी अशेम्ड ऑफ़ ऑफ़ द वर्ड गॉड प्रभु के के वचन लिए कभी भी नहीं होना। गड़ दे। फेंकते होंगे दे और और लेकिन उस कचरा पेटी से मैं लेकर उसी को मैं गाड़े लगाऊंगा वही मेरे जीवन में काम करेगा आज नहीं किया तो भी जरूर करेगा आना वे कुलगम नार्ते நான் அதில் எடுத்து என்னுடைய மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு நான் அதிலே நிலைத்திருக்க விரும்புகிறேன் அது இன்றைக்கு இல்லை என்றாலும் ஒரு நாளிலே என்னுடைய வாழ்க்கையில தீரும் அது பிரபு கா வச்சன் ஆப்கா ஜீவன் மே பௌச்சினா சாயே ஆப்கே துவாரா கூஞ்சினா சாயே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளை உனக்குள்ளாக இந்த கத்துடைய வார்த்தை வர வேண்டும் இது உன் வாயின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் வச்சன் பதில் அவட்கொள்ளாயேகா வசனம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கேரக்டரை மாத்தும் இயையா மாரா சேவகாயिका हमारा दर्शन है இது தான் என்னுடைய ஊழியத்தினுடைய மெயின் தரிசனம் जरूर मैं इवेंजेलिज्म की भी काफी सारे समय पर मैं इवेंजेलिज्म भी पास्टर बनने से पहले काफी सारे जगह पर घूम घूम कर इवेंजेलिज्म भी करने के लिए प्रभु ने मुझे मदद किया है पास्टर आदर के मुनबदागा நான் சுவிசேஷ வேளையையும் எங்க மங்க ஓடி பல இடங்களிலே சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன் लेकिन मेरा अंदर एक बड़ा बोझ है के, वाल के, the teaching the word of God. के मेरे बच्चों लोग मेरे सेवक लोग मेरे जितने भी विश्वासी गण सबको मैं यही चैलेंज देता हूँ वचन को डोंट टेक इट लाइटली सीरियसली पढ़ो डिवोट करो ये एक डिवोशन लेना तो पूरा हफ्ता प्रिपेयर करो पढ़ो आत्मा से सीखो ज्ञान से एग्जाम्पल काफी सारे चीज मिलेगा என்னுடைய அருமையான பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே என்னுடைய இதுதான் நீங்கள் கத்துடைய முக்கியத்துவம் கொடுங்கள் அதை உட்கார்ந்து அமைதியாக படியுங்கள் தியானியங்கள் ஒருவேளை நீங்கள் டெய்லி டிவோஷன் எடுக்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த ஒரு ஒரு வாரத்திலே நீங்கள் ஒரு மெசேஜ் எடுக்க வேண்டியது இருந்தால் அதை பல நாட்களாக தியானித்து நீங்கள் அதை எடுங்கள் ஒரு லைட்டாக எடுக்கக்கூடாது அதிலே ஆண்ட ஒரு பிராக்டிக்கலான பல உதாரணங்களை உங்களுக்கு தருவார்

மெட்டரியல் அந்த உங்களுக்குள்ள தொடர்ந்து பேசுவதற்குரிய மெட்டீரியல் நீங்கள் தயாரித்து கொண்டு வர வேண்டும் பைபிள் பூரா பரவாயா வேதம் ஒவ்வொரு வசனங்களால் நிரம்பி இருக்கிறது அத்தியாயமே பிரிப்பேர் அது பிரிப்பா சருவா பேட்ராஜா சருவாஹ அபி இதர பவித்ர ஆத்மா ஜி டங் செகுவை கரே பிரிப்போக்கா ஆத்மா குல்லா ஜரு ஆப்கே துவாரா படி பிரத பர்மிஷன் ஆயாசாயின் ஆப்பதாம் அதிகாரத்திலே ஒரு சர்வாக ராஜா என்று சொல்லி வேற வேறு விதமா நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே

எ சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிற சமர்த்து இல்லாதவனுக்கு பலன் தெய்வம் சனாத்தன் பரமேஸ்வர அவர் நித்திய ராஜா அவர் ஒரு நாளும் இழைப்படைய மாட்டார் அவர் சோர்ந்து போக மாட்டார் கவித் நை அவர் ஒருபோதும் இளைப்படையும் சோர்ந்து போகவும் மாட்டார் वो बल देता है शक्ति को साम देता है केव को वो बल देता शक्ति को साम देता सनातन परमेश्वर पृथ्वी का सिर्जना सनातन परमेश्वर पृथ्वी का सिर्जना ओ नहीं तक था हिम्मत न उसकी बोधि आगम्य है ओ नहीं तक था हिम्मत बुद्धि आगम्य है तके के वो को बल दे शक्ति न को साम देता है तके को ओ बल देता है शक्ति को साम देता है तेरे न्याय की चिंता प्रभु जरूर करेगा में विश्वास करो तेरे नाई की चिंता प्रभु जरूर करेगा तेरा मार्ग से छिपा नहीं है तेरा सब कुछ वो जानता है तेरा मार्ग से छिपा नहीं है तेरा सब कुछ ओ जानता है सके वो को ओ बल देता है शक्ति को साम देता है प्रभु के बुजुरी में जो प्रतीक्षा करते प्रभु के बुजुरी में जो प्रतीक्षा करते नई नया ना बल पा कर पंख फैला कर ऊपर उड़ेंगे කාකිනයි නයබල්පාකර පංක පැල්ලක්ක ஒපරුඩගේ තக்கේ වකෝ ඔබල්ලද ශක්තිනෝකෝසාමදදැ තக்கේ වකෝ இடத்தில் எல்லா பார்த்து கொள்வா உன்யமாவரி எல்லா பார்த்து கொள்வா உன் வாழியாவருக்கு இல்லை அறிவாறு எல்லா சோ சோர்ந்து இருக்கு மாந்து இல்லை அறிவாறு எல்லா சூநிலையும் சோர்ந்து போவோருக்கு கார்த்தர் பேலன் தாருவா பாலன் அற்றோருக்கு வல்லமை அருளுகிரா ஆஜே கே இன்றைக்கு நாம் சோர்ந்து போய் இழைப்படைந்து இருக்கிறோமா பரமஸ்வரர் பல தேண்டவர் சனாத்தன் பிள்ளைகளையும் அவர் நித்தியவாசியானவர் சிற உலகத்தை உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின தெய்வம் சீசானவால எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் கோ மார்க்கோ ஜானா உன்னுடைய போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் யோ கேத்தா वर्ग को जानता है नरिवार जब वो परीक्षा मेरा हो जाते है मैं सोना के समान चमकने लगूंगा और सुत पुन आगे वो मुझे मार भी डालेगा तो भी मैं उस पर ही भरोसा करूंगा और लंबी परमेश्वर में मार डालने वाला नहीं है पांडव में कुंडल का ऐसा इतना प्ररण नहीं था

तो, आवर तपुई कामल फिर भी इस मूर्ति को सेवा नहीं करेंगे भले हम मर भी जाएंगे एरिंद ले ले लेकिन विश्वास के साथ ही मरेंगे विश्वास थोड़ा मरीपो के पिता परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं तो ऐसे ऐसे जो लोग है हमारा पहले गए है इस मार्ग पर उन लोगों की प्रभु जी साहस के लिए उनकी हिम्मत के लिए विश्वास के लिए हम आपका धन्यवाद करतेनेरसुदान विश्वास में स्तोत्र हम भी प्रभु जी हम उनके बारे में बात करते हुए न रहे हम भी अपना जीवन में कमिटमेंट के साथ

ராக கொள்ளே கேளே ராசா கொள்ளே கேளே மே பிரார்த்தனா கட்டாகும் ஆண்டவரே அருமையான தேவ பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலைகளில் என்னென்ன கஷ்டங்கள் வழியாக கண்ணீரோடு போகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் வழியை காண்பிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு விடுதலைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் மகான் ஹாத்தோக்கி துவாரா சின் சமத்கார் ஹம் ரிசீவ் கர்த்தே ஆண்டவருடைய வல்லம கரத்தில் இருந்து அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறோம் இந்த வேளையில ரிலீஸ் கர்த்து நாம் நாங்கள் ரிலீஸ் 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 பண்ணுகிறோம் பண்ணுகிறோம் ஹீலிங் நாம் சபைக்குள்ளீஸ் பண்ணுகிறோம்மா சைத்தானிக் ஜூட்டோங்கோ கடோங்கோ டா கிரா கண்டன் கண்டனன் கைது கத்தே பிசாசுகள் கட்டி வைத்திருக்கிற அரண்களை இயேசு நாமத்துல உடைத்து நொறுக்கி அவையில் கைது செய்து கிறிஸ்து இயேசுக்கு கீழ்படியை சிறைப்படுத்துகிறோம் வச்சன் சப்கே ஹிரதயம் சம்கே वचन की रोशनी चमके है इंडे की मूल वसन प्रकाशित सब लोग बल्बर बल पाये पिछले बलत बलमार हमारे हाथों में समर्पण समर करते है समर्पित ये मसी के नाम से मांगता हूँ स्वर्ग पिता नाम तो जब हमारा पिता परमेश्वर का प्रेम मसीह का अनुग्रह आत्मा का संगति हम सबके साथ हमेशा बना रहे हैं